இதுல எது வேணாலும் ஜீ பை ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். என் தங்கையின் மரணத்திற்கு நீதான் காரணம். தாயே, தாயே, உன் மகளை அக்னி தொடமாட்டான் என்று வரம் இருக்கும் போது இந்த கொடுமை எப்படி நடந்தது? தந்தை வரமளிக்கும் போது ஒரு எச்சரிக்கையும் செய்திருந்தார். உன் சகோதரிக்கு மனதில் தவறான எண்ணம் தோன்றியிருக்கும் சமயத்தில் அந்த வரம் பலனளிக்காமல் போகும் என்பதுதான் அது. அவளுடைய வரமே இப்பொழுது அவளுக்கு சாபமாக மாறிவிட்டது. என் சகோதர சகோதரி மரணத்திற்கு காரணமான அந்த மாயாவி விஷ்ணுவுக்கு இவன் பக்தன். அதை பார்த்து கொண்டு நான் என்ன, இவன் பூஜைக்கு பூ போட்டுக் கொண்டா இருப்பது? யாரங்கே, இவனை யானையின் காலால் மிதித்துவிடச் செய்யுங்கள். அந்த நாராயணன் இவனை எப்படி காப்பாற்றுகிறான் என்று நானும் பார்க்கிறேன். நெல்லுங்கள், சுவாமி வேண்டாம், சுவாமி தயவு செய்து இந்த ஒரு முறை அவனை மன்னித்து விடுங்கள். அவன் நம் மகன், எப்படியும் வழிக்கு வந்து விடுவான் சுவாமி. அவனுக்கு நான் புத்திமதி சொல்கிறேன் சுவாமி, நான் சொல்கிறேன் சுவாமி. ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள் சுவாமி. இவனை மன்னித்து விடுங்கள். பச்சிளம் பாலகன் அவனை அறியாமல் தவறு செய்து விட்டான். ஏன் பேச மறுக்கிறீர்கள்? பேசுங்கள் சுவாமி. இப்போதுதானே இவன் உலகத்தை பார்க்கிறான். உங்களுக்கு கோபம் தணிய வேண்டுமானால் என் உயிரை எடுத்து விடுங்கள், என் உயிரை எடுத்து விடுங்கள். என் புத்திரனுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் சுவாமி, உயிர் பிச்சை தாருங்கள். தாயே, அழாதீர்கள். ஹரிநாமம் சொல்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது.